வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அபிமான எம்யூஸ் கல்வி அமைதி இன்றைய தகவலாக ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியிலிருந்து நமக்கு மாநில திட்ட இயக்குநரின் செயல்முறைகள் வந்துள்ளது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இல்லம் தேடி கல்வியில் தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்தல் வழிகாட்டுதல் சார்ந்ததாக இந்த கடிதம் நமக்கு வந்துள்ளது கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகள் வரை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி மற்றும் இழப்புகளை ஈடு செய்வதற்காக தன்னார்வலர்களைக் கொண்டு தினசரி ஒன்று முதல் ஒன்றரை மணி நேரம் அதாவது மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணிக்குள் கற்றல் செயல்பாடுகளை மேற்கொண்டு மாணவர்கள் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் இடைநிற்றலை முற்றிலும் களைவதற்கு இல்லம் தேடி கல்வி செயல்படுத்தப்பட உள்ளது பள்ளி நேரங்களை தவிர மாணவர்கள் வசிப்பிடம் அருகே சிறிய குழுக்களில் தன்னார்வலர்கள் மூலம் மாணவர்களுக்கு கற்றல் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது திட்டம் முழுவதும் தன்னார்வத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தன்னார்வலர்களுக்கு இந்த முயற்சியில் பங்கேற்க ஒரு திறந்த அழைப்பை வழங்கும் தன்னார்வலர் தேர்ச்சியானது தன்னார்வலர் கொடுத்த தரவுகளை சரிபார்த்தல் பின்புல ஆய்வு கல்வியில் முன் அனுபவம் குழந்தைகளை கையாளும் திறன் தன்னார்வலர் நேரடி சந்திப்பு மற்றும் கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கு தயார் நிலை அறிதல் ஆகியவற்றின் மூலம் நடைபெறும் தன்னார்வலரை பயன்படுத்துவதற்கான அனைத்து நிலைகளையும் எளிதாக்கும் பொருட்டு இல்லம் தேடி கல்வி இணையதளம் மற்றும் இணையவழி வாயிலாக தன்னார்வலர்கள் விண்ணப்பம் உருவாக்கப்பட்டுள்ளது இதற்கான வெப்சைட் இல்லம் தேடி கல்வி டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இவற்றை பயன்படுத்தி பள்ளி மாணவர் தன்னார்வலர் கிராம தொடர்பு தடையின்றி நடைபெறும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் எந்த காலகட்டத்திலும் தன்னார்வலர் இந்த பணிக்கு சரியான நபர் இல்லை என அறியப்பட்டால் உடனடியாக அவர் அப்பணியில் இருந்து விடுவிக்கப்படுவார் தன்னார்வலர்களை தேர்ந்தெடுக்கும் முறை மாநில அளவில் மாநில அளவில் தன்னார்வலர்களின் பதிவு நடைபெற்று வருகின்றது வெப் போர்ட்டல் மூலம் தன்னார்வலர்கள் பதிவு செய்கின்றார்கள் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களின் தரவுகள் கிராம குடியிருப்பு வாரியாக மாநில அளவில் பெறப்பட்டுள்ளது மாநில அளவில் தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்தல் பதிவு செய்யப்பட்ட தன்னார்வலர்களின் தகவல்கள் சரிபார்க்கப்பட்டு இதில் பெண்களுக்கு முன்னுரிமையும் கல்வி தகுதி முகவரி இதர தகவல்களும் சரிபார்க்கப்படுகின்றன மாவட்ட குழு உறுப்பினர் செயலருக்கு அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மாவட்ட அளவில் தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்தல் மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட தரவுகள் மாவட்ட குழுவின் மூலம் பள்ளி வாரியாக பிரிக்கப்பட்டு பள்ளி மேலாண்மை குழுக்களுக்கு பரிமாற்றம் செய்ய வேண்டும் இந்த தகவல் ஒன்றிய அளவிலான குழுக்களுக்கும் தெரிவிக்கப்படும் ஒன்றிய அளவிலான குழுக்களுக்கு தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்தல் பற்றிய வழிமுறைகளை விளக்குதல் மற்றும் தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்தலை கண்காணிக்க வேண்டும் பள்ளி மேலாண்மை குழுக்களின் பொறுப்புகள் குறித்து ஒன்றிய குழுக்கள் மூலம் பள்ளி மேலாண்மை குழுக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் பள்ளி மேலாண்மை குழுவின் பொறுப்புகள் மாவட்ட குழுவின் வாயிலாக பெறப்பட்ட தரவுகளை பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கிராம குடியிருப்புகளுக்கு நேரடியாக சென்று தன்னார்வலர்களை தகவல்களை சரிபார்க்க வேண்டும் மாவட்ட குழுவின் வாயிலாக பெறப்பட்ட தரவுகளை பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் கிராம குடியிருப்புகளுக்கு நேரடியாக சென்று தன்னார்வலர்களின் தகவல்களை சரிபார்த்தல் வேண்டும் அவ்வாறு மேற்கொள்ளும் பொழுது குடியிருப்புக்கு உட்பட்ட பிற பள்ளிகளுடன் இணைந்து செயல்படுதல் அவசியமாகும் ஒரே பகுதியில் இருந்து நிறைய பள்ளிகளில் குழந்தைகள் பயில வாய்ப்புள்ளதால் இவ்வாறு நாம் செய்தல் வேண்டும் தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்தலில் கீழ்காணும் வரையறைகளை சரிபார்த்தல் அவசியம் இல்லம் தேடி கல்வி மையம் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதியை சார்ந்தவராக அவர் இருத்தல் வேண்டும் அவருடைய கல்வித் தகுதி ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவர் குழுவிற்காக இருப்பின் கல்வி தகுதி பனிரெண்டாம் வகுப்பு நிறைவடைந்து இருக்க வேண்டும் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை குழுவிற்கு கல்வித் தகுதி பட்டப்படிப்பு முடித்தவராக இருக்க வேண்டும் கல்வி சான்றிதழ்களை சரிபார்த்தல் கல்வி முன் அனுபவம் தன்னார்வலர்களை முன்னிலைப்படுத்தும் பிற சான்றிதழ்கள் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இவற்றை சரிபார்ப்ப இருக்கிறார்கள் புகைப்படம் எடுத்து செயலியில் பதிவேற்றம் செய்தல் வேண்டும் தன்னார்வலர்களை தேர்ந்தெடுக்கும்பொழுது பெண்களுக்கு முன்னுரிமை அளித்தல் வேண்டும் பின் புலங்களின் அடிப்படையில் ஆய்வு செய்தல் தன்னார்வலர் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் மையத்திற்கு வரும் குழந்தைகளை ஜாதி மதம் பாலினம் என பாகுபடுத்தாமல் விருப்பு வெறுப்பின்றி சமமாக கருதுபவராக இருக்க வேண்டும் டிஎன்எம்இஸ் அளித்துள்ள செயலி வாயிலாக தலைமையாசிரியர் லாகின் ஐடி மூலம் செயலிக்குள் சென்று மேலே பெறப்பட்ட தகவல்களை உள்ளீடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு தன்னார்வலருக்கும் பள்ளி மேலாண்மை குழு தங்கள் பரிந்துரையை செயலியில் உள்ளீடு செய்ய வேண்டும் மேற்கண்ட பணிகளை முடித்த பின்னர் ஒன்றிய குழுவிற்கு பிஇஓ அல்லது பிடிஓ மூலம் தெரியப்படுத்த வேண்டும் மேற்கண்ட பணிகளை முடித்த பின் ஒன்றிய குழுவிற்கு தெரியப்படுத்த வேண்டும் ஒன்றிய அளவில் தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுத்தல் பள்ளி மேலாண்மை குழு தேர்ந்தெடுத்த தன்னார்வலர்கள் அடுத்த சுற்று தேர்ச்சிக்கு ஒன்றிய அளவில் அழைக்கப்பட வேண்டும் இந்த தேர்ச்சி ஒன்றியத்தில் உள்ள ஹைடெக் லேப் வசதியுள்ள உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளி ஒன்றில் நடைபெறும் எந்த பள்ளியில் நடைபெறும் என்பதை ஒன்றிய குழு தீர்மானிக்கலாம் குழந்தைகளை கையாளும் திறன் அறியும் தேர்வு உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளிகளில் உள்ள ஹைடெக் லேபில் உள்ள கணினி மூலம் இணைய வழியாக இந்த தேர்வுகள் நடைபெற உள்ளது தேர்வு நடைபெறும் பொழுது ஹைடெக் லேபுக்குள் அலைபேசிகளை எடுத்துச் செல்ல அனுமதி கூடாது குழு விவாதம் இரண்டாவதாக குழு விவாதம் நடைபெறும் குழந்தைகளை கையாளும் திறனறியும் தேர்வு முடிந்தவுடன் தன்னார்வலர்கள் அனைவருக்கும் குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் ஒன்றிய குழு முன்னிலையில் தன்னார்வலர்கள் மத்தியில் குழு விவாதம் நடத்தப்பட வேண்டும் குழு தலைப்புகளும் வழிகாட்டுதல்களும் மாநில அளவில் இருந்து பகிரப்படும் தன்னார்வலர்கள் பேசும் திறன் திறன் விவாதிக்கும் அவர்களின் ஆர்வம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒன்றிய குழு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட தன்னார்வலர்களின் பெயர் மற்றும் விவரங்களை மாவட்ட அளவிலான குழுவிற்கு தெரிவிக்க வேண்டும் மாவட்ட அளவில் இதுவரையில் பெறப்பட்ட சரிபார்க்கப்பட்ட தகவல்கள் தேர்வு மதிப்பெண்கள் குழு விவாத பங்களிப்பு விவரங்கள் பள்ளி மேலாண்மை குழுவின் பரிந்துரை மற்றும் பின்புல தகவல்களின் அடிப்படையிலும் மையத்தின் தேவைக்கு ஏற்ப தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்தலை உறுதி செய்ய வேண்டும் தன்னார்வலர்களை தேர்ந்தெடுத்த பிறகு மேற்கொள்ளப்பட வேண்டியவை கொடுக்கப்பட்ட அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றி தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுத்தல் நடைபெற்றுள்ளதா என சரிபார்த்து தன்னார்வலர்களின் இறுதி பட்டியலுக்கு மாவட்ட அளவிலான குழு ஒப்புதல் அளிக்க வேண்டும் பட்டியலை மாவட்ட அளவிலான குழு ஒன்றிய அளவிலான குழுவின் மூலமாக பள்ளிக்கு தெரிவிக்க வேண்டும் ஒன்றிய அளவிலான குழு வாயிலாக பள்ளி மேலாண்மை குழுக்கள் தேர்ந்தெடுத்த தன்னார்வலர்களை கிராம அல்லது குடியிருப்பு இல்லம் தேடி கல்வி மையங்களுடன் இணைக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்களுக்கு மாவட்ட அளவிலான குழு அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் இது மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட படிவத்தின்படி வழங்கப்படும் மாவட்ட அளவிலான குழு தேர்வு செய்யப்பட்ட தன்னார்வலர்களின் வங்கி கணக்கு விவரங்கள் பள்ளி மேலாண்மை குழு வாயிலாக பெறப்படுதல் வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்களை மையத்துடன் இணைத்துள்ள முழு விவரங்களை செயலி வழியாக பள்ளி மேலாண்மை குழு பதிவு செய்ய வேண்டும் பள்ளி மேலாண்மை குழு பதிவு செய்த விவரங்களை ஒன்றிய குழுக்கள் மற்றும் மாவட்ட குழு சரிபார்க்க வேண்டும் மாவட்ட குழு தலைவரின் ஒப்புதலுடன் மாநில குழுவிற்கு தெரியப்படுத்துதல் வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்களுக்கு அவர்கள் இணைக்கப்பட்ட மையம் மையம் அமைந்துள்ள இடம் ஆகியவை பள்ளி மேலாண்மை குழு வழியாக தெரிவிக்கப்படும் தன்னார்வலர்கள் தேர்ந்தெடுத்தலின் போது பெறப்படும் அனைத்து மாநில தரவு மையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் பள்ளி மேலாண்மை குழுவின் ஆய்வு தேர்வு குழு விவாத குறிப்புகள் பயிற்சியாளரின் குறிப்புகள் உட்பட அனைத்தையும் எமிசில் தெரிவித்தல் வேண்டும் இவர்களுக்கான பயிற்சிகள் தன்னார்வலர்கள் அனைவருக்கும் குழந்தைகளை கையாளும் விதம் குறித்து ஒன்றிய அளவில் பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்கள் பயிற்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்கள் பங்கு பெறும் விதமாக தன்னார்வலர்கள் அனைவருக்கும் பயிற்சிக்கான தேதி இடம் ஆகியவை குறித்து பள்ளிகள் மூலம் தெரிவிக்கப்பட வேண்டும் பொழுது தன்னார்வலர்கள் குழந்தைகளை சரிவர கையாளும் திறன் உள்ளவரா என்பதை பயிற்சியாளர் உறுதி செய்ய வேண்டும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் எந்த காலகட்டத்திலும் தன்னார்வலர் இந்த பணிக்கு சரியான நபர் இல்லை என அறியப்பட்டால் உடனடியாக அவர் அப்பணியில் இருந்து தன்னார்வலர்களின் தேர்வில் சிறப்பு கவனம் தேவையெனில் பகுதிக்கு ஏற்ப மாவட்ட குழு வழிகாட்டும் இதனை மாநிலத்தின் செயல்பாடுகள் மாநிலத்திலிருந்து மாவட்டம் வாரியாக செயல்பாடுகள் மாவட்டத்திலிருந்து ஒன்றியத்திற்கான தொடர்பு ஒன்றியம் மூலமாக பள்ளி மேலாண்மை குழுக்கான தொடர்பு மாவட்டம் மூலமாக பள்ளி மேலாண்மை குழுக்கான பணிகள் என்று பிரித்தறிந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மேற்கான் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இல்லம் தேடி கல்விக்கான தன்னார்வலர்களை தேர்ந்தெடுப்பதை உறுதி செய்ய மேற்கான் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இல்லம் தேடி கல்விக்கான தன்னார்வலர்களை தேர்ந்தெடுப்பதை உறுதி செய்ய அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று மாநில திட்ட இயக்குனர் அவர்களிடமிருந்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் கடிதம் பெறப்பட்டுள்ளது அனைத்து தன்னார்வலர்களும் தங்களுடைய பணியை இனிதாக செய்யுங்கள் கல்வி ஒன்றே சிறந்த சொத்து வாழ்க வையகம்